Hello friends, ellarku vanakkam. Na iniki chicken 65 manchurian eppadi seiradhen indha video la kaatren. Vaanga paakalam. Adukku oru 200 grams na chicken clean panni eduthu vechiruken. Indha chicken oda konjam maida mo na eduthu vechiruken. So chicken nalla clean pannittu manjathool red chilli powder, inji poonda paste, konjam elumichin juice na idhila add pannikiren. Uppu na idhila add pannikiren. So elumichin juice ah namma add pannittu nalla oru ஒரு பரட்டு பரட்டி எல்லா சிக்கனில் ஃபுல்லாக நம்ம ரெட் சில்லி பவுடர் அண்ட் மஞ்சத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் லெமன் ஜூஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு தேவையான அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மைதா மாவை நல்லா இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. ஃப்ரீஸில் இருக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சால் போதும். ஸோ 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னஸ் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை எடுத்து நாம் ஒரு எண்ணெய் காயை வச்சுட்டு ஒரு பேனில் நம்ம பொறிச்ச எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்றா போட்டு நீங்கள் தனித்தனியாக போடுங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுற வேண்டாம், கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி அள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெட்டர். கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரே டைமில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பரட்டி போட்டு ஒரு டைம் ஒரு பக்கம் வேகும், இன்னொரு பக்கமும் திருப்பி வேக வைங்க. ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று போல் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்து எல்லாத்தையுமே பொறிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு பொறிச்சுட்டோம். ஒன்றோட ஒன்று மேலே போட்டு பொறிக்காமல் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரையும் நம்ம வெறும் 65 தான் செஞ்சுருப்பீங்க. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. என்னோடய கிட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஃப்ரீஸில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க முடியலன்னா கூட நீங்கள் வெளியிலேயே கூட வச்சுட்டு கூட மேரினேட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து பொறிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வேகட்டும், சிக்கன் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுங்க. சிக்கன் வேகாமல் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வயிறுக்கு சேராது. ஸோ பசங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இதை திருப்பி போட்டுட்டு நான் அள்ளி எடுத்து வச்சிடறேன் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு நாம் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான கிரேவி நம்ம செய்ய ட்ரை அடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ நீங்கள் கலர் உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா நீங்கள் கலர் பவுடர் எது ஒன்றாலும் சேர்த்துக்கோங்க. பட் நான் கலர் பவுடர் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்னு நான் நினைப்பேன். ஸோ நான் வெறும் ரெட் சில்லி பவுடர் அண்ட் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபுட்டில் வந்து கலர் ஆட் பண்ணாதீங்க, அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீட்டில் உள்ள மேக்ஸிமம் நீங்கள் மசாலா பவுடர் போட்டு சமைக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இது என்னோடய ஒப்பீனியன். கலர் பவுடர் எதுவுமே மேக்ஸிமம் நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்காதீங்க. பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி அது ரொம்பவே கெடுதல் தான். ஸோ நான் வெறும் ரெட் சில்லி பவுடர் தான் போட்டேன். ஸோ அதுவே நல்லாவே வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுட்டு ஸோ அதே பேனில் நீங்கள் எண்ணெயை வேறதுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு நம்ம மஞ்சூரியனுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு பேனில் நீங்கள் எடுத்து நீங்கள் மஞ்சூரியன் செஞ்சாலும் ஓகே தான். பட் நான் இன்றைக்கி அதே பேன் தான் எடுத்துருக்கேன். பட் எண்ணெயை நான் ஊற்றி வேறதில் வச்சுட்டேன்.
ஸோ எல்லா எண்ணெயும் தேவைப்படாது நம்மளுக்கு மஞ்சூரியனுக்கு. ஸோ வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், நல்ல எண்ணெய் காய வச்சுட்டு. ஸோ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி மூணு க்ரீன் சில்லி ரெட் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே போட்டுட்டு நம்ம டொமேட்டோ கெச்சப் எனக்கு இங்கே கிடச்சிது. ஸோ நான் டொமேட்டோ சாஸ் அதுதான் நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் கிடைக்கல வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் தக்காளி பழத்தை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, இந்தளவுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு. ஸோ பேஸ்ட்டாக அரைக்கிற இந்த அளவுக்கு உங்களுக்கு வர மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக கொஞ்சம் சுகர் போடுங்க போதும். ஸோ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது நான் எண்ணெய் காய வச்சுட்டு பெரிய வெங்காயமும் மூணு பச்சை மிளகாய் போட்டு தக்காளி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ரெட் சில்லி பவுடர் அகைன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு அஞ்சு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு சிக்கனை மிக்ஸ் பண்ணப்போ ஒரு ஸ்பூன் போட்டேன். ஸோ எல்லாம் கலந்ததுக்கப்புறம் மைதா மாவுலாம் கலந்ததுக்கப்புறம் அகைன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ ரெண்டு ஸ்பூன் போடுறேன். ஸோ இது மஞ்சூரியனுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர். ஸோ ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா இப்போ சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன், இதுக்கு தேவையான சால்ட்டு. ஸோ நீங்கள் தக்காளி சாஸ் வாங்க முடியலன்னா நீங்கள் தக்காளியை மிக்சிலே அடிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், நல்லாவே வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க எண்ணெயில், எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க போதும். ஸோ நான் அந்த பொரித்த எண்ணெய் தான் கொஞ்சம் எடுத்து நான் இந்த சாஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சா சிக்கன் எல்லாம் இதில் போட்டுடலாம். ஸோ சிக்கன் 65 ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதுவே இதை கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று போல் எல்லா சிக்கனையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் போட்டாலும் ஓகே தான். கொஞ்சம் தான் சுகர் போட சொன்னால் நீங்கள் நிறைய பெரிய ஸ்பூனில் போட வேண்டாம், சின்ன குட்டி ஸ்பூன் உங்கள்கிட்ட இருக்கும் அதை எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு தேவையானாலும் போடுற முடியும், அசவா அதே பதத்துக்கு நீங்கள் உப்பு போடுற அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டால் கூட ஈக்குவல் ஓகே தான் மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பரட்டி விட்டிங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு வந்து சாஸ்க்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் நீங்கள் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸோ அருமையான சிக்கன் 65 மஞ்சூரியன் உங்களுக்கு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கெண்டு நான்வெஜ் செய்யும்போது உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈவன் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, என் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லோருமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க, வச்ச உடனே காலியாயிருச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் 65 மஞ்சூரியன் ரெடி. இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ சிக்கனும் நல்லா ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே இந்த கிரேவியோட நல்லா ஒன்று போட்டு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். சிக்கன் கண்டிப்பாக உள்ள நல்லா அருமையாக சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் கோபி மஞ்சூரியன் செஞ்சுருப்பீங்க காலிஃப்ளவரில், ஸோ அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய வீடியோ கீழே போடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோடய நன்றி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், மேலே கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லாவே ரெட்டாக இருக்கும். நம்ம ரெட் சில்லி போட்டிருந்த இதில் தக்காளி சாஸில் போட்டதுனால ஸோ தக்காளி சாஸ் ரெட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவே கலரும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் போடுற எங்கேயுமே நான் சேர்க்கலை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சேர்க்குறதுன்னு அருமையான கலராகவே வரும். ஸோ நான் நல்ல ஒரு டேஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லஞ்சுக்கு இதை செஞ்சு ஒயிட் ரைஸ் வித் ரசம் சிக்கன் குழம்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நிச்சயமாக எனக்கு வீடியோவில் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நியூவாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோன் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வெங்காயம் வச்சுட்டு நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் பட் குக்கம்பர் எடுத்துகிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் சிக்கனை உங்களுக்கு நான் இப்போ பிச்சு காட்டுறேன். ஸோ நல்லா சாஃப்டாக உள்ளே வெந்திருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம மைதா மாவு போட்டதுனால கொஞ்சம் மேலே கொஞ்சம் பெருசாக சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ கோட்டிங்கும் சிக்கனுக்கு கொஞ்சம் மேலே பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால் நீங்கள் மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு பிடிக்கல உங்களுக்கு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி மைதா தான் சேர்த்துட்டேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாலும் இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். நல்லா மேலே சாஃப்டாக இருக்கும் அந்த சிக்கனுக்கு மேலே. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோடய நன்றி, வணக்கம்.